अयम अयमितैस्तैः कल्पितानध्ववेदान् प्रतिपदमवलोक्य प्राणिनां व्याकुलानां चटुलमणिकलापैः शौरिपदावनित्वं मुखरैषि विहारैः मुक्तिगण्डाभसाग्र्यम्। श्लोकं 462। अयम् अयमिति तैस्तैः कल्पितानध्ववेदान् प्रतिपदमवलोक्य प्राणिनां व्याकुलानां चटुलमणिकलापैः शौरिपदावनित्वं मुखरैषि विहारैः मुक्तिगण्डाभसाग्र्यम्। இந்த ஸ்லோகத்தில் மோட்சத்துக்கு போகிறதுக்கு எது சரியான உபாயம் அப்படிங்கிறத பாதுகாதேவி பாமர ஜனங்களுக்கெல்லாம் எடுத்து உபதேசிக்கிறது என்று சாதிக்கிறார். தெரிஞ்சா முக்தி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னாக்க பெரியோர்களை ஆச்சாரியர்களை அண்டி அவர்களில் உபதேசம் பெற்று முக்தி வழியை தெரிஞ்சுக்கணும், அதை நாம் அனுஷ்டிக்கணும். தெரிஞ்சுதா இப்போ பாதுகா என்ன பண்ணுறது, தானே ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து என்ன முக்தி வழியை உபதேசிக்கிறது. யாருக்கு உபதேசிக்கிறது அப்படின்னு கேட்டா, அயம் அயமிதி தைஸ்தைஹி கல்பிதானத்வவேதானு ஜனங்கள் எப்படி இருக்கா, பிரதிபதம் அவலோக்கிய பிராணினாம் வியாகுலானாம். எது மோட்சம் சொன்னால் இதுதான் மோட்சம், இதுதான் மோட்சம், இதுதான் மோட்சத்திற்கு வழி, இதுதான் வழி என்று பல வழிகளை சொல்கிறான். தெரிஞ்சா மோட்சமே என்னடான்னு கேட்டோம்னாக்க சூன்யந்தான் மோட்சம், ஒன்றுமில்லாம் போகிறதான் மோட்சம் அப்படிங்கிற அவத்தம் மொத்தம் சொல்கிறோம். பாஷாண கல்பமாக கல் மாதிரி ஆயிடுவோம் ஆயிடுவோம், ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் போகிறது தான் மோட்சம் அப்படிங்கிறான். ஆச்சரியர்களெல்லாம் எப்படி இருக்குச்சே, சரி வைத்திய மார்க்கத்துக்கு வருவோம் அப்படின்னு சொன்னாக்க வைத்திய மார்க்கத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால், வேதத்தில் 32 வகையாக சொல்கிறது பக்தியை. அந்த பக்தியை வேதனம்னு சொல்கிறது, தியானம்னு சொல்கிறது, உபாசனம்னு சொல்கிறது. அதில் எது எப்படி பண்ணுறது அப்படின்னா என்ன, மூணு ஒன்றா மூணு வெவ்வேறையா, இது மாதிரிலாம் சந்தேகம் உண்டாகிறது. அதே மாதிரி பக்தின்னா சாதன பக்தி சாத்திய பக்தின்னு சொல்கிறது. சாதன பக்தினா பக்தியை சாதன பக்தியும் போகும், சாத்திய பக்தினா பிரபத்திக்கு சாத்திய பக்தின்னு பேரும். அதில் எதை பண்ணுறது இப்படியா சந்தேகங்கள் வருது. சரிதான் பாகவதத்தை பார்ப்போம் சொன்னமானாக்க அது என்ன சொல்கிறது, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகம் ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்ம நிவேதனம் இதி நவவிதா பக்தி எதியும் லேச்சே விவர்த்ததே. அதாவது எம்பெருமானுடைய கல்யாண உங்களை காதால் கேட்பது, அவனுடைய கல்யாண உங்களை வாயாலே சொல்வது, அல்லது அவனை எப்பொழுதும் அவனுடைய விக்கிரகங்களையும் அவன் சுரூபத்தையும் தியானம் பண்ணுவது, எம்பெருமானுக்கு தொண்டு செய்வது, எம்பெருமானுக்கு நிறையா துளசி புஷ்பங்களை கொண்டு ஆராதனை பண்ணி அர்ச்சிப்பது, விழுந்து விழுந்து சேவிப்பது, அல்லது இன்னும் என்ன கோவிலுக்கு பெருமான் சன்னதிக்கிறதுக்கெல்லாம் வேண்டிய காரியங்களெல்லாம் தொண்டு செய்வது, அல்லது எம்பெருமானுடைய அர்ஜுனன் மாதிரி ஸ்நேகமாக இருந்து எப்பொழுதும் பழகுவது, அல்லது ஆத்ம நிவேதனம் நம்முடைய ஆத்மாவே எம்பெருமானுடைய சமர்ப்பிப்பது என்று இப்படி 9 வகையாக பக்தியை அதை சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னாக்க ஸ்ரீரங்கம் இன்னும் முக்தி க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் ஸ்ரீமுஷ்ணம் போன்ற முக்தி க்ஷேத்திரங்களில் ஹரித்வார் இது மாதிரி இடங்களை வாசம் பண்ணால் அதுவே மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்கிறது. இன்னொரு இடத்துல பார்த்தாக்க கங்கையில் காவேரியில் இதில் ஸ்நானம் பண்ணால் மோட்சம் வந்துடும் சொல்கிறது. என்ன செலவு சங்கீர்த்தே கேசம்னு சொல்கிறோம், நாம சங்கீர்த்தம் சொன்னாலே போருமே சுலபமாக மோட்சம் வந்துடுமே அப்படின்லாம் சொல்கிறது. இப்படி தைஸ்தைஹி கல்பிதானத்வவேதானு பல வகையான இதுகள் வைதிக மார்க்கத்திலையும் சரி வேதத்தான பாக்கியமான நாஸ்திக மார்க்கத்திலையும் சரி பல வகையாக ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கான். இதை பிரதிபதம் அவ்வளோ ஓக்கிய பிராணினாம் குலானாம் இதை காதால் கேட்டு கலங்கி போயிருக்கா எல்லாரும், எது மோட்சோபாயம், எதை நான் செய்வது அப்படின்னு. அப்படி இருக்கிற காலத்தில் பாதுகாதேவி செளரி பதாவினி பாதாவினி கண்ணனுடைய திருப்பாதுகையே எம்பெருமானுடைய திருவடிகளை பாதுகாக்கும் பாதுகையே நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டோம்னா, முக்தி கண்டா அபசாக்கிரியம் மோட்சத்துக்கு போகிறதுக்கு ராஜபாட்டை இப்படி போனால் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு தெளிவாக எடுத்து உயர்ந்த வழியை நீ எடுத்து காட்டுகிறாய். தெரிஞ்சா எப்படி காட்டுகிறாய் அப்படின்னா, சடுல மணிகலா பைகி பாதுகாஜனுக்குள்ள நிறைய ரத்தனங்கள்லாம் போட்டப்பட்டிருக்கல்லவா, அந்த ரத்தனங்கள்லாம் ஒன்றோடொன்று உராகி அந்த காலத்தில் நினைன்னு ஓசையை எழுப்புறது. அந்த ஓசைங்கிற வியாஜத்தினால அது என்ன சொல்கிறதுன்னு கேட்டாக்க, இதுதான் மோட்சோபாயம்,
இப்படித்தான் மோட்சத்தை அடைவதற்கு நாம் எல்லாம் வரணும் என்று முகரே சிவிகாரை எப்படி சொல்ற அப்படி இப்படி நடந்துட்டே சொல்லிட்டு இருக்க அல்லது விகாரை விளையாட்டாக சொல்ற ரொம்ப சுகமாக மோட்ச மார்க்கத்தை நீ உபதேசம் பண்ணுகிறாய் அப்படின்னு அப்ப சுகமாக மோட்சம் எது அப்படின்னு கேட்டோம்னாக்க சிவாசிகாரர் நமக்கு என்ன சாதிச்சாரோ அதுதான் உசந்த பக்தி அதாவது தரிசன சமானாகார பிரீதி ரூபாவன் தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருசன்றதிகி பக்திகின்னு அழகாக சாதிக்கிறார் பக்தின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க விளக்கு நட்டி நகழை கவுத்து விட்டா அது பள்ளத்தை நோக்கி கொட கொட கொடன்னு ஓடும் அதில் எங்கேயா நடுவில் இடுக்கு இருக்குமோ இருக்காது அது மாதிரி இன்னைக்கு பக்தி பண்ணுறதுன்னு ஆரம்பித்தாக்க நான் கடைசி நினைவு உள்ள வரையிலும் எம்பெருமானையே தியானம் பண்ணிட்டு இருக்கணும் அந்த தியானம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் எப்படி அது தியானம் பண்ணி 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 பழகி நான் பரபக்தி வரைஞான பரபக்திங்கிற முறைக்கு வந்து அது எப்படி இருக்கணும் தரிசன சமானாக்கார நான் கண்ணாலேயே எம்பெருமான் அப்படியே பார்த்து அனுபவிப்பது போல ஒரு எண்ணம் உண்டாகணும் அப்பேற்பட்ட அன்பு எம்பெருமானிடத்தில் உண்டாகணும் பிரீதி ரூபாவன்ன எம்பெருமானிடத்திலேயே அன்புமயமாக இருக்க முடியான ஒரு நிலை இருக்கேன் அந்த தியானம் இருக்கேன் அதுதான் வசந்தது அப்பேற்ற வழிதான் வசந்த மோட்சத்துக்கு போகக்கூடிய வழி என்று பக்தி மார்க்கத்தையும் அதே சமயத்தில் கண்ணன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் மாமேகம் சரணம் ரஜா என்று சொல்லி கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகங்களெல்லாம் உபதேசம் பண்ணி அவளெல்லாம் பண்ண முடியாது போனால் மாமேகம் சரணம் ரஜா என்று தன்னுடைய திருவடியே அடை என்று உபதேசிக்கிறான் அதனால் இங்கே கண்ணன் சாதிச்சதுனால இங்கே சௌரி பாதா ஆவணித்வம்னு சாதித்தார் சௌரியனா கண்ணனை குறிக்கிறார் கண்ணன் சொன்ன வழி எது அப்படின்னு கேட்டோம்னா பிரபத்தி தான் வசந்தது அதற்கு ஐந்து அங்கங்கள் உண்டு அதே மாதிரி அந்த அங்கங்களோடு கூடினா அந்த பிரபத்தியை பண்ணினால் அதுவே மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு உபதேசம் பண்ணுகிறார் இது ஆக இப்போ ராஜபாட்டையாக இருக்கக்கூடியது எது பிரபத்தி மார்க்கம் அதனால் நம்ம எல்லோரும் என்ன பண்ணோம் நீங்கள்லாம் அப்படின்னு கேட்டோம்னாக்க ஸ்ரீரங்கநாத சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே ரங்கநாதாய நமஹ என்று ரங்கநாதனுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணீர்களே ஆகியர் கண்டிப்பாக உங்களுக்கு மோட்சம் உண்டு என்று பாதுகாதேவியானவள் தானே ஆச்சாரியஸ்தானத்திலிருந்து உபதேசிக்கிறாளோ என்று சொல்லும்படியாக இருக்கு என்று உத்ரேசிக்கிறார் சுவாமி தேசிகன் பதகமலமுதாரம் தரிசயந்தி முராரே கல மதுர நினாதா கர்ப்பரத்னேர் விலோலைஹி விஷம விஷய திருஷ்ணா வியாகுலானி பிரஜானாம் அபிமுகேசி நூனம் பாதுகே மானசானி ஸ்லோகம் 463 பதகமலமுதாரம் தரிசயந்தி முராரே கலமதுர நினாதா கர்ப்பரத்னேர் விலோலைஹி விஷம விஷய திருஷ்ணா வியாகுலானி பிரஜானாம் அபிமுகேசி நூனம் பாதுகே மானசானி மொத்தம் மோட்சோபாயத்தை செய்து மோட்சத்தை அடைய வேண்டுமானால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க ஆச்சாரியர்களை அண்டணும் அப்போது ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாள் சிஷ்யர்களுக்கு தத்துவோபதேசங்கள்லாம் பண்ணுவாள் அப்புறம் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்லி என்ன நீ அதே தியானம் பண்ணு அப்படின்னு உனக்கு மனசு வசம் வராட்டா என்ன பண்ணணும் மனசை கண்காது மூக்கு இவைகளோட இந்திரியங்களோட சேர விட்டாமல் பண்ணி மனசை பகவத் விஷயத்திலேயே ஈடுபடுத்தி எப்பொழுதுமே பகவானையே தியானம் பண்ணிட்டு இருந்தாக்க நீ மோட்சத்தை அடையலாம் அப்படின்லாம் உபதேசிப்பார்கள் தெரிஞ்சுதா அப்படி உபதேசித்து நம்ம மனசை பகவத் விஷயத்திலே ஈடுபடணும் அப்படி ஈடுபடுவதுங்கிற இப்படி சௌரியமாக இருக்கா முடியுமா அப்படிங்கிட்டா அதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறார் அது எப்பேற்பட்டது மனசு எப்படின்னா விஷம விஷய திருஷ்ணா வியாகுலானி பிரஜானாம் பிரஜானாம் அவருடைய மானசானி மக்களுடைய மனசெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிட்டா வியாகுலானி கலங்கி கிடக்கு அப்படிங்கிறார் எப்படி கலங்கி கிடக்கு அப்படிங்கிட்டா விஷம விஷய திருஷ்ணா வியாகுலானி திருஷ்ணான்னு ஆசை ஆசையினால் அதை பெறுவோமா இதை பெறுவோமா இதை அனுபவிப்போமா அதை அடையுமா அப்படிங்கிற ஆசையினால் கலங்கி கிடக்கு எதில் ஆசை அப்படிங்கிட்டா விஷம விஷய திருஷ்ணா விஷயங்களில் ஆசை தெரிஞ்சா அந்த விஷயங்களும் எப்படி இருக்குன்னா விஷமம் தெரிஞ்சா ரொம்ப மேடு பள்ளமாக இருக்குது சரியானதாக இல்லை அப்போ ஏற்பட்ட சிலது கிடைக்கும் சிலது கிடைக்காது ஆக கிடைக்காத பொருள்கிட்டையும் ஆசைப்பட்டு திண்டாடுறது இப்படியாக மனசு பல தினசாக அலைபாயிறது அப்படிங்கிறார் தெரிஞ்சா அப்படி ஆசையை
மற்ற இடத்துல விடாமல் நாம் பெருமாள் இடத்துல ஈடுபடுத்தணும் அப்படின்னு அதை குலசேகர ஆழ்வார் அழகாக எடுத்து காட்டுவார். நாஸ்தாதன்மே நம சுனிச்சையே நைவ காமோபோகே எஜ்யத்பவியம் பவது பகவன் பூர்வகன்மானுரூபம் ஏதத் பிரார்த்தியம் மம பகுமதம் ஜென்ம ஜென்மாந்தரேபி தொத்பாதாம்போருக யுககதா நிச்சலா பக்திரஸ்து. எம்பெருமானுடைய திருவிடை தாமரைகளில் அசையாத பக்தி எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையில் பிரார்த்திக்கிறார். தெரிஞ்சா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், நாங்கள் எல்லாத்துலேயும் பகவானிடத்தில் ஆச்சாரியத்தில் உபதேசத்தை பெற்று கண்ட விஷயங்களுக்கு நான் ஆசையெல்லாம் நான் விட்டுவிட்டேன். நான் சாதர்மே தர்மம் அர்த்தம் என்ன காமம் அப்புறம் மோட்சம் என்று நான்கு விதமான புருஷ அர்த்தங்கள் புருஷங்களாலே பிரார்த்திக்கப்படக்கூடிய பலன்கள் சொல்லுவாங்க. அதில் எனக்கு சதுர்த்தமான மோட்சத்தை தவிர வேறு ஒன்றிலையும் ஆசையில்லை அப்படின்னு சாய்கிறார். நான் சாதர்மே கர்மயோகங்களை பண்ணி அதில் யாகங்கள் எல்லாம் பண்ணி அந்த யாகத்தினால நல்ல இந்த உலகில வேண்டிய சொத்து சுகங்கள் இதெல்லாம் அடைவதற்கு அதுக்காக அவைகளெல்லாம் பண்ணணும்னு ஆசையும் கிடையாது எனக்கு. நவசுனு செய்யே நிறைய பணத்தை சம்பாதிக்கணும் தெரிஞ்சா தர்மம் அர்த்தம் பணத்தை நிறையா சம்பாதித்து இஷ்டப்படி செலவழிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் கிடையாது. நைவ காமோ பபோகே தர்ம அர்த்த காமனும் மூணாவது புருஷார்த்தம் காமத்திலையும் கண்டவளோடு சேரணும் கண்டதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் எனக்கு கிடையாது. ஆகையினால எஜத் பவியம் பவது பகவன் ஒரு கர்மானுரூபம் நான் இங்கே வாழ்கின்ற காலத்தில் ஜென்மாந்திர கர்மானுகுணமாக எனக்கு என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்கட்டும் எல்லாத்தையும் நான் அனுபவிக்க தயார். ஆனால் நான் எதை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு கேட்டால், நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஜென்ம ஜென்மாந்தரேவி பல ஜென்மங்களை எடுத்தாலும் கூட எனக்கு வேண்டியது தொற்பாத அம்போருக யுககதா நிச்சலா பக்திரஸ்து. உன்னுடைய அழகான திருவடித்தாமர்கள் இருக்கேன் அதில் எனக்கு அசையாத பக்தி வேணும் என்று குலசேகர ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். ஆக விஷயங்களிலே ஈடுபடாமல் மனசை பாதுகாக்கணும் என்று இதில் நமக்கு எடுத்துக்காட்டுகிறார் குலசேகர். அப்படி பெருமாளிடத்திலேயே அசஞ்சலமான பக்தி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அது சாமான்யமாக கிடைக்கிறதா நமக்கு? அதுவும் இந்த இடத்துல பூலோகத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இப்படியெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படுறதுன்னு கேட்டோம்னா, பவஜல தீமாகதானாம் துவந்தவாதாகதானாம் சுத துகி திருகள திராணபார அர்ஜிதானாம் விஷம விஷயத்தோயே மஜ்ஜதாம் அப்ளவானாம் பவது சரணமேகோ விஷ்ணு போதோ நராணாம். நாம் மனசு அடைக்கி அடைக்கி பெருமாள்கிட்ட இருப்போம்னு சொன்னால் உலகில் விஷயங்கள் தான் அதிகமான ஈடுபாடு இங்கே இருக்கிற காலத்தில் உண்டாகிறது. அப்படி இருந்தால் அதாவது சுகமாக அடையிறமோ அப்படின்னு கேட்டோம்னா, படுற கஷ்டங்களோ கணக்கு வழக்கு இல்லை இந்த உலகத்தில். எப்படி பவஜலதிகதானாம் சம்சாரமான சமுத்திரம் கடல் அதில் இருக்கும் நம்ம, அதுலேருந்து கரை ஏறி எல்லாரையும் காப்பாற்றி ஒழுங்காக வாசம் வாசம் வாழ்வோம் அப்படின்னு நினச்சா முடிய மாட்டேங்குது. ஏன் சமுத்திரம் ஆற்றை கடந்து அக்கறைக்கு போகணும்னு பார்க்குறான், எல்லாரையும் அழைச்சின்னு போகிறான். போகிற காலத்தில் துவந்த வாதாகதானாம் இப்படியும் அப்படியும் காற்று அடிக்கிறது,